ஹலோ வணக்கம், வெல்கம் டு குக் வித் பிருத்திவி. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் கருவாடு வச்சு அருமையான ஒரு தொக்கு பண்ண போகிறோம். அதுவும் வீட்டில் அரைச்ச மசாலா வச்சு நம்ம இந்த டிஷ்ஷை பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்போ தான் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சின்னதாக சுட தண்ணி கொதிக்க வச்சு நம்ம நெத்திலி கருவாடை அதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சுட தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அது மேலே இருக்கிற கொழகொழப்பு தன்மைலாம் போயிடும். ஸோ அதனால தான் சுட தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கினதும் நம்ம ஒரு தவா வச்சுக்கலாம். தவா வச்சுக்கிட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, அப்புறம் 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதும் பொடியாக சாப் பண்ண இஞ்சியும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிப்போம். நல்லா வதங்கி எடுத்ததும் நம்ம தக்காளி பழம், 2 தக்காளி பழம் பொடியாக நடிக்க வச்சதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மிளகாத்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்கலை, நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மிளகாத்தூளை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் மசாலா வாசனை போகிறதுக்காக வேண்டி நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதும் நான் நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணதை இதில் நான் இந்த சமயத்தில் ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவோட கிண்டி விட்டுக்கோங்க. எப்பயுமே நம்ம கருவாடுல உப்பு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய நெத்திலி கருவாடு ஃப்ரை எண்ணெய்லாம் மேலெல்லாம் திரிஞ்சு வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்போ தான் நீங்களும் உடனுக்குடனே மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்ப்பீங்க. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.